அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் ரமேஷ் கார்த்திக். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வீரவாகை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம பொது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக சமூக அறிவியல் பாடத்திட்டங்கள்ல இருந்தும் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் போன்ற பகுதிகளில் இருந்தும் பல்வேறு நல்ல விஷயங்களை தொகுத்து காணொலிகளாக வழங்கிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் பார்த்துருந்தோம். ஆப்டிடியூட்ல லெட்டர்ஸ் அதாவது கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். நான் வெர்பல் ரீசனிங் பார்த்துருந்தோம், வெர்பல் ரீசனிங் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர்ஸ் வச்சு ரீசனிங் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது மேக்ஸ் பகுதியில் கேட்டுட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன சைக்கலாஜிக்கலாக அப்படின்னா நமக்கு வந்து நல்ல திறமை இருக்கு, அது கன்ஃபார்மா தெரியும், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனா பொறுமை இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. அது நமக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு எக்ஸாம் ஹால்ல நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இத நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டினா நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் பல பேர். அதாவது ஆன்சர் பண்றவங்க இருக்காங்க, ஆன்சர் பண்றவங்க பண்ணட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ரொம்ப அதாவது கிராமப்புறங்கள்லேருந்து வந்த மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும், அவங்க வந்து சப்ஜெக்டில் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல் வெளியில் இருந்து சில புக்ஸை வாங்கி ரெஃபர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதிகள் இருந்திருக்காது. குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை பார்க்கும்போது இது என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகிடும், அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இந்த மாதிரி கொஸ்டின் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவெடுத்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உண்மை என்ன அப்படின்னா இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே அந்த நிமிஷத்துல நீங்க இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு சம்ம வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்கன்ற திறமை, அதுக்கு பேர் தான் எபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய திறன். அந்த ஆப்டிடியூட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கக்கூடிய திறனை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு தான் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றதே வைக்கிறது. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா நிதானமும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் தான். ஒரு நிமிடம் நாம அதை என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதை கண்டுபிடிச்சா ஆன்சர் தானா வரும். அப்ப நாம இதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, மனசளவுல வந்து டக்குன்னு வெறுத்தக்கூடாது, நம்ம ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ஸ்ல நியூமெரிக்கல் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டினோட ஒரு மாடல். இப்ப இந்த மாடல பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இஷ்யூ, இது ஒரு இஷ்யூ, இது ஒரு இஷ்யூ, 3 பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நாம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 8, 4, 16 இது ஒரு செக்மெண்ட், 8, 9, 24 இது ஒரு செக்மெண்ட், இங்க 9, 12 இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டும் ஒரு சீக்வன்ஸ், இது ரெண்டும் ஒரு சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த சீக்வன்ஸ் வரும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கான வேலை என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உங்களை போலவே இப்ப எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது, ரெண்டாவது செக்மெண்ட்லயும் அதே போல ப்ராசஸ் நடக்குதா அப்படிங்கறத பார்த்தாதான் இந்த நம்ம என்ன இங்க கான்செப்ட் கண்டுபிடிச்சோமோ அதை இங்க அப்ளை பண்ணி ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நாம இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நிச்சயமா ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் ஒரு நிமிஷத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப இப்ப நம்ம எடுத்த உடனே கண்ட மாதிரி சிந்திக்க வேண்டாம். முதல்ல ஒரு செக்மெண்ட் எடுத்துக்குவோம். இதுல 8 இருக்கு, இங்கே 8 இருக்கு, இதுல 9 இருக்கு. அப்ப இந்த மூணுத்துக்கும் தொடர்பு கிடையாது. அதாவது இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு,
இங்கே 8 இருந்துச்சுன்னா நாம ஒரு விஷயத்தை கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஓ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஆனா இங்க 9 இருக்கு, அதனால நாம இப்ப ரெண்டாவது செக்மெண்ட பார்க்கலாம். இதுல 4 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 12 இருக்கு. இந்த மூணுத்துக்குமே நிச்சயமா தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இன்னும் ஒரு செக்மெண்ட் தான் இருக்கு, இதை நம்ம பார்க்கலாம். இங்க 16 இருக்கு, இங்க 24 இருக்கு. இந்த 16க்கும் 24க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியும். அத 4ல டிவைட் ஆகும், நம்ம இது 4ல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4ங்கிற நம்பர் இது கூட இருக்கு, ஆனா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்ங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்கு காமனா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு 4 விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இதை ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாக்கணும். சில சமயம் காம்போவா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க, இல்ல அடிஷன் பண்ணி சப்ராக்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல மல்டிபிளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் காம்போவா இருக்கும். அப்ப நம்ம அதையும் அப்ளை பண்ணி தான் பாக்கணும். சரி, இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணா இந்த நம்பர் வருதா அப்படிங்கறத பாக்கலாம். 8 பிளஸ் 4 இங்க 12 வருது. இந்த 12 ரெண்டால டிவைட் பண்ணா 16 வருமா அப்படின்னா வராது. அப்ப இந்த இடத்துல பார்க்கலாம், 8 × 9 = 17, இங்க 24 இருக்கு. அப்ப இது எதுலயுமே சீக்வன்ஸ் நமக்கு கிடைக்கல. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கலாம். 8 × 4 = 32 / 16. இப்ப நமக்கு இங்க 2 னு ஒரு நம்பர் கிடைக்குது. இப்ப இத இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போம். 8 × 9 = 72. இப்ப இந்த இடத்துல நமக்கு 2 தான் வரணும்னு நினைக்க கூடாது. அங்க என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சுதான் இது சீக்வன்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப இத நம்ம பண்ணா நமக்கு 3 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்குது. அப்ப நம்ம அடுத்து என்ன கெஸ் பண்ணலாம், 4 தான் கெஸ் பண்ணணும். 4 நம்பர் தான் நமக்கு இந்த இடத்துல 4 தான் நமக்கு தேவை. 2, 3, 4. அப்ப 4 நமக்கு தேவை. ஆனா இதே போல அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி பார்த்து டிவைட் பண்ணி பார்த்தா 4 கிடைக்குமா அப்படிங்கறத கெஸ் பண்ணி பார்க்கணும். இப்ப நாம இந்த செக்மெண்ட்ல நம்ம 2 அப்படிங்கறத டிரைவ் பண்ணிருக்கோம், இந்த செக்மெண்ட்ல 3 அப்படிங்கறத டிவைட் பண்ணிருக்கோம். அப்ப நிச்சயமா இந்த செக்மெண்ட்ல நம்ம 4 தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். காரணம்னா மேல இருக்கிற சப்ஜெக்ட்ல வந்து எந்த விதமான தொடர்பும் இல்ல அப்படின்னா கூட இந்த ஆன்சர் நீங்க டிரைவ் பண்றதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. 2 இருக்கு, 3 கிடைச்சிருக்கு, அடுத்து உங்களுக்கு 4 கிடைக்கும்ன்ற ஒரு கெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம இப்ப மைண்ட்ல வந்து 4 தான் வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நம்பரை இங்க இப்ப எப்படி செஞ்சீங்களோ அதே போல இங்க செஞ்சு பார்க்கணும். 9 × 12 = 108. அப்ப நமக்கு இங்க தேவை 4 கிடையாது. இங்க தேவையானது என்ன அப்படின்னா இந்த நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குமோ அதான் நமக்கு அங்க தேவை. அப்ப டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு இங்க 27 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் அப்ப இங்க சீக்வன்ஸ் என்னது, 2, 3, 4. இங்க கொடுத்திருக்கிற சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா நாம கண்டுபிடிக்க வேண்டிய சீக்வன்ஸ் இந்த 2, 3, 4 இப்படி தொடர்ச்சியா போனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நாம எங்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம்னா இங்க மண்டை போட்டு ஒட்டிட்டு இருப்போம். காரணம் என்னன்னா இப்ப இந்த இடத்துல ரிலேட் பண்ணி பாருங்க, 2 × 4 = 8, 2 × 8 = 16. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3, 3 = 9, 4 × 3 = 12, இப்படி எல்லாம் கணக்கு போட்டுட்டு உட்காந்துருப்போம். ஆனா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இங்க அடிஷன் பண்ணி சப்ராக்ட் பண்ணிருக்காங்களா, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்காங்களா, இங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இந்த சீக்வன்ஸ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியா ஆன்சரை டிரைவ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம், இங்க 16 இருக்கு, இங்க 24 இருக்கு, இந்த 16க்கும் 24க்கும் 4 காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா இங்க ஆன்சர் பாருங்க 27 இருக்கு. அப்ப இதுக்கும் அதுக்குமே சம்பந்தம் கிடையாது, ஒரு சீக்வன்ஸா வர மாதிரி தெரியும் ஆனா அது வராது. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், 2, 3, 4. அப்ப வரிசையா என்ன நடக்குதோ அந்த ப்ராசஸ் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா செம்ம ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். அப்ப இதே மாதிரி
இன்னொரு சம்ம நம்ம பார்க்கிறதுக்கு இருக்கோம். அந்த சம்ம பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு சம்ம பார்த்தோம். இந்த சம் பாத்தீங்க அப்படின்னா 3, 6, 5, 7, 8, 11, 15 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு அப்சர்வேஷன் பண்ணலாம். இப்போ இங்க 3 இருக்கு, 6 இருக்கு, சரி 3, 2, 6 இந்த இடத்துல 3 × 2, 6 அடுத்து இங்க தான் வரும் அப்படின்னு பார்த்தா 5 வந்திருக்கு. அதனால அந்த இடத்துல கண்டினியூஸா இதையும் மல்டிப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த 2 இந்த 2 இந்த 2 அப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3 × 2, 6 இங்க 5 × அப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சோ நம்ம இந்த இடத்துல வேற வித்தியாசமா ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா இப்படி பார்க்கலாம். 3 + 6, 9 5 + 7, 12 8 + 11, 19 அப்ப இங்க 9, 12, 19 இப்ப 9 க்கும் 12 க்கும் 3 சம்மந்தம் இருந்தா கூட 19 அப்படின்னு வரும்போது அங்க 3 க்கு சம்மந்தம் இல்ல. அப்ப இந்த கான்செப்டும் ஃபெயிலியர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 + 6 = 9 இப்போ நம்ம இந்த நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். இங்க நமக்கு 9 ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த நம்பருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா, சரி இதுல ப்ரீவியஸ் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னா இங்க மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா இங்க நம்பர் சின்ன நம்பரா இருக்கிறதுனால நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த 9 கூட இந்த அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்றோம் மைனஸ் பண்ணி பார்க்கணும். 9 - 5 = 4 இப்ப இந்த 4 ஒரு நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதே கான்செப்ட அடுத்து இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம இப்ப 3யும் 6யும் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது 6யும் 5யும் ஆட் பண்ணி பார்க்கணும். 6 + 5 = 11 இப்ப இந்த 11 கூட இங்க பண்ண மாதிரியே இந்த 7 மைனஸ் பண்ணி பார்க்கணும். 11 - 7 = 4 அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அது இந்த 4 அப்படிங்கிற நம்பர் கூட தான். இப்ப நம்ம என்ன செய்யலாம் 3 + 6 = 9, 9 - 5 = 4, 6 + 5 = 11, 11 - 7 = 4, 5 + 7 = 12, 12 - 4 = 8 = 4 அப்ப 8 + 11 = 19, 19 - 15 = 4 அதே போல 11 + 15 = 26 அப்ப இந்த இடத்துல தான் மெனஷனும் 26 அப்படினு வரும்போது 26 - 4 அப்படினு எடுத்தா இங்க நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 22 அப்ப இங்க 22 தான் ஆன்சர் அப்ப அங்க 22 தான் ஆன்சர் சோ நாம என்ன செய்யணும் அப்படினா இந்த சீக்வென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த சீக்வென்ஸை கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா டெரிவ் ஆகும். அப்ப நீங்க இந்த process கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை தான் இறங்குமே தவிர இத கண்மூடித்தனமா நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம் ஒரு ஒரு நேரம். இப்ப 3 × 2 = 6 அப்படின்னு பார்ப்போம். அப்ப இங்க எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் 3 + 3 = 6 அப்படின்னு பார்ப்போம். அடுத்த நம்பர் 3 + 2 = 5 அப்ப இங்க 5 + 2 வந்துடும், இங்க 3 வராது. இது போல நம்ம கண்ணா பண்ணான்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு பதிலா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணா என்ன வருது, இல்ல இந்த நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணா என்ன வருது, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணா என்ன வருது அப்படிங்கறத ஒரு ஒரு மெத்தடா செக் பண்ணி பார்த்தோம்னா நாம இந்த சீக்வன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நமக்கு ஒன்ஸ் நீங்க ஒரு நம்பர் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயுமே 1, 2, 3, 4 அப்படிதான் வரணுன்றது கிடையாது. எல்லாத்துக்குமே காமனா ஒரே நம்பரும் இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு இடத்துக்கும்
இங்கிலீஷ் சைடும் போலாம், இல்ல இங்க அதிகமா 10ல இருந்து 9 8 7 அது வரை டிகிரீஸ் ஆயிடும் போலாம். அப்ப நாம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த 4 அப்படிங்கற நம்பரை வச்சு தான் நாம இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுதான் வந்து மெத்தட். நாம வந்து மண்டையை உடைச்சிக்கிறது இயல்பு. அந்த இடத்துல நமக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா கண்ணாப்படம் மண்டையை உடைச்சிருப்போம், கிறுக்கி பார்ப்போம். என்ன ஒண்ணு கேட்டா, ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல, தொடர்பு இல்லை அப்படின்னா உடனே அடுத்த மெத்தடை அப்ளை பண்ணி பார்க்கணும். நாம என்ன பண்ணுவோம், ஒரே மெத்தடை திருப்பி திருப்பி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வேற வேற மெத்தடை நாம அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே போல ஒன்ஸ் செஞ்சு பார்த்தத ஆன்சர் வரலன்னா ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் வரலன்னா இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, மறுபடியும் அந்த சேம் மெத்தடை ட்ரை பண்ணாதீங்க, இல்லைன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இதை விட்டுட்டு 5-7 போயிடக்கூடாது. இப்ப நம்ம இந்த 3+6 9 அப்படின்னு எடுத்தோம், உடனே 5+7 போயிடக்கூடாது, அடுத்து 6+5 தான் வரணும். ஏன்னா அதுதான் அடுத்த நம்பர். சோ நம்ம வந்து இதோட தொடர்ச்சி என்ன அப்படிங்கறத ரொம்ப கவனமா பார்த்தோம்னாவே அதுக்கான ஆன்சரை டெலிவரி பண்ணிடலாம். சோ இன்னைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போல இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து காணொலியா வழங்க இருக்கோம். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி.